தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி சற்று முன் அமைச்சர் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பு அதுவும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி காப்பீடு செய்யாவிட்டாலும் பயிர்களுக்கு இழப்பீடு என அமைச்சர் அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியாக கருதப்படுகிறது எப்பட்ரா அது காப்பீடு செய்யாமையே இழப்பீடு தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு மேலும் என்னென்ன மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க விவசாயம் சம்மந்தமான மேலும் இரண்டு முக்கியமான தகவல்களையும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லலாம்

முந்தைய அதிமுக ஆட்சியில் பயிர் காப்பீடு செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை இதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் காப்பீடு நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கான மூணு முறை ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டது என்றார் மேலும் இன்னும் இருபது நாட்களே குறுவை சாகுபடி முடிய உள்ளதால் இனிமேல் அதற்கான காப்பீடு தேவைப்படாது என்று கூறினார் அமைச்சர் அவர்கள் ஆனாலும் காப்பீடு இல்லாவிட்டாலும் பயிர்களுக்கு இயற்கை இடர்பாடுகளால் இழப்பு ஏற்பட்டால் உரிய இழப்பீடு வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார் இதற்காக விவசாயிகள் வந்து காப்பீடு செய்யலனாலும் பரவாயில்ல ஏதேனும் இயற்கை இடர்பாடுகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு மேலும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா கரும்பு விவசாயிகளுக்கு தனியார் சர்க்கரை ஆலைகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரை பாக்கி வைத்துள்ளது கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் வைத்துள்ள நிலுவைத் தொகையில் 220 இருபது கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது விரைவில் முத்தரப்பு கூட்டம் நடத்தப்பட்டு பாக்கி தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழகம் முழுவதும் எங்கும் உரத்தட்டுப்பாடுகள் இல்லை என்றும் தேவைப்படும் இடங்களுக்கு தேவையான அளவு உடனடியாக உரங்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார் மேலும் விவசாயிகளுக்கான அடுத்தடுத்த தகவல்கள் ஏதேனும் வரும்போது உடனடியாக தகவல் தெரிவிக்கிறோம் அதுவரை நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நன்றி வணக்கம்